வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வீட்டுக்குள் நுழம்பு வராமல் தடுப்பதற்கான எளிய வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம். மழைக்காலம் ஆரம்பித்து விட்டாலே வீட்டுக்குள்ளே நுழம்பின் படையெடுப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நுழம்புகளை விரட்டுவதற்கு பெரும்பாலானோர் கொசுவர்த்தி சுருள், கொசு விரட்டி ஸ்ப்ரே, கொசு விரட்டி திரவங்கள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவார்கள். இவற்றில் பெரும்பாலானவை ரசாயனங்கள் நிறைந்தவையாகவே இருக்கிறது. அவற்றின் வீரியம் அதிகமாக இருந்தால் சுவாசிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. குடும்பத்தினர் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளையும் உண்டாக்குகிறதாம். மலேரியா, டெங்கு போன்ற ஆபத்தான நோய்களை பரப்பும் கொசுக்கள் கடிப்பதை தவிர்ப்பதற்கான எளிய வழிமுறைகளை பின்பற்றினாலே போதுமானது என்கிறார்கள். அதில் முதலாவது, ஜன்னல்களை மூட வேண்டும். கொசுக்கள் வீட்டுக்குள் நுழைவதை தடுப்பதற்கு ஜன்னல் கதவுகளில் கொசு வலைகளை பொருத்துவது சிறப்பானது என்று சொல்கிறார்கள். கொசு வலை அமைக்காவிட்டால் மாலையில் சூரியன் மறைந்ததும் எல்லா ஜன்னல்களையுமே கதவுகளையுமே இறுக்கமாக மூடிவிட வேண்டும். ஏனெனில் சூரிய ஒளியின் பிரகாசம் கொசுக்களை முடக்கி போட்டு விடுகிறதா. அதனால்தான் மாலை நேரத்திற்கு பிறகு கொசுக்கள் சுறுசுறுப்பாக இயங்குகிறது. மற்ற வேளைகளை விட இரவு நேரத்தில் தான் வீட்டுக்குள் சர்வசாதாரணமாக ஊடுருவி தொந்தரவு செய்கிறதாக சொல்கிறார்கள். அடுத்து, கொசு விரட்டி செடிகளை வளர்க்க வேண்டுமா? வீட்டுக்குள் கொசுக்கள் நுழைவதை தடுப்பதற்கு செடி வளர்ப்பும் உதவுகிறது. சில செடிகளின் வாசம் கொசுக்களுக்கு ஒத்துக்கொள்ளாது. சாமந்தி, துளசி, சிட்ரோனெல்லா, புதினா, லெமன் கிராஸ், ரோஸ்மெரி, லெவண்டர் போன்ற செடி வகைகள் கொசுக்களை விரட்டும் தன்மை கொண்டவையாக இருக்கிறது. சில செடி வகைகள் கொசுக்களை மட்டுமன்றி சில பூச்சி இனங்களையும் விரட்டக்கூடியவையா. அதே போன்று பூண்டு சாறு உபயோகிக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். ரசாயனம் நிறைந்த கொசு விரட்டி ஸ்ப்ரேகளை பயன்படுத்த விரும்பாதவர்கள் பூண்டை மாற்றுப் பொருளாக தேர்ந்தெடுக்கலாமா. பூண்டை தோல் நீக்கி சில பற்களை நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைக்க வேண்டுமா. ஓரளவு சூடு ஆறிய பிறகு ஸ்ப்ரே போட்டிலில் ஊற்றி வீட்டின் அறை முழுவதும் ஸ்ப்ரே செய்தால் நுழம்புகள் தொல்லை இருக்காதாம். பூண்டின் வாசம் கடுமையாக இருக்குமா, இதனால் கொசுக்களை நெருங்க விடாது என்று சொல்கிறார்கள். நுழம்புகள் உற்பத்தியாக காரணமாக இருப்பவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். வீட்டிற்குள் எங்கேயாவது கொசுக்கள் பெருகுவதற்கான சூழல் இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். ஏசி, குளிர்சாதன பெட்டியின் பின்பகுதியில் தேங்கும் நீரை உடனே அப்புறப்படுத்தி விட வேண்டும். அவை கொசுக்கள் உற்பத்தி செய்வதற்கான சூழலை உருவாக்கிவிடும். மேலும் வீட்டிற்குள் பழைய பொருட்களை அடுக்கி வைக்கும் அறை, மாடி, செடிகள் வளர்க்கும் இடம் போன்ற பகுதிகளில் கொசுக்கள் பெருக்கம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வீட்டினை. அதே போன்று வீட்டின் வெளிப்பகுதியில் உள்ள வடிகால்களையும் மூடி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்த வரிசையில் அடுத்து எலுமிச்சை துண்டு மற்றும் கிராம்பு பயன்படுத்துவதன் மூலமும் நுழம்புகளை கட்டுப்படுத்தலாம். கொசுக்களை விரட்டுவதற்கு எலுமிச்சை பழத்தையும் கிராம்பையும் உபயோகிக்கலாமா. இவை இரண்டின் வாசனையும் கொசுக்களுக்கு பிடிக்காது. எலுமிச்சை பழத்தை இரு துண்டுகளாக வெட்டி அதனுள் கிராம்புகளை சொருகி வைத்தால் போதுமானது. அவற்றின் வாசம் காற்றில் கலந்து கொசுக்களை விரட்டி அடித்து விடுமா. இரண்டு எலுமிச்சை பழங்களை வெட்டி அதனுள் கிராம்பு சொருகி வீட்டின் ஒவ்வொரு அறைகளிலும் வைக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். அதே போன்று சோப் நீரை உபயோகிக்க வேண்டுமா? சோப்பு கலந்த நீரும் கொசு விரட்டியாக செயல்படுகிறதாக சொல்கிறார்கள். அகன்ற பாத்திரத்தில் சோப்பு நீரை ஊற்றி வைக்க வேண்டுமா? அதற்கு பாத்திரம் துலக்க பயன்படும் சோப் அல்லது துணி துவைக்க பயன்படும் சோப்பை பயன்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள். தண்ணீரில் சிறிதளவு சோப்பை கரைத்தால் போதுமானதா. இந்த சோப் தண்ணீரை கொசுக்கள் எளிதில் ஈர்த்து விடுமா. வேகமாக வந்து சோப் தண்ணீரின் மீது அமருமாம். பின்பு அதனால் பறக்க முடியாமல் நீரிலேயே சிக்கி மடிந்து விடுகிறதா. இவ்வாறு நாங்கள் இந்த மழைக்காலத்தில் நுழம்புகளிலிருந்து எவ்வாறு எளிதாக தப்பிக்கலாம் என்ற வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.